சாதிய பாகுபாடு குறித்து ஆளுநர் பேசியதில் தவறில்லை என்றும் சாதியை வைத்து திமுக வாக்கு வங்கி அரசியல் செய்வதாகவும் பாஜக மாநில பொதுச் செயலாளர் ராமசீனிவாசன் குற்றஞ்சாட்டியுள்ளார். புதிய தலைமுறைக்கு அளித்த பிரத்யேக பேட்டியில் அவர் இவ்வாறு கூறினார். ஆளுநர் என்பவர் தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய அரசமைப்பு தலைவர். அதற்கு உரிய முக்கியத்துவத்தோடு ஆளுநரை பேச வேண்டுமே தவிர ஆளுநரை விமர்சனம் பண்ண ஆரம்பித்திருக்கிறாங்க திமுக. ஆனால் இந்த விமர்சனத்துக்கு அச்சப்படுபவர் அல்ல ஆளுநர். அவர் திரும்ப திரும்ப தனக்கு சரியென்று பட்ட கருத்தை தரவுகளோடு சொல்லக்கூடியவர் ஆளுநர். அவர் சொன்ன கருத்தில் எந்த மாற்றமும் இல்லையே. தமிழ்நாட்டில் ஜாதி பாகுபாடு என்பது குறிப்பாக திமுக ஆட்சி செய்யும் போதெல்லாம் மிக பிரம்மாண்டமாக தலை தூக்குகிறது. ஜாதியை வைத்து கொண்டு தான் வாக்கு வங்கி அரசியல் செய்கிறது திமுக. இது கலைஞர் காலத்திலிருந்தே அது தொடர்ந்து நடந்து கொண்டு தான் இருக்குது. இப்போ சமீபத்தில் வேங்கை வயலில் என்னாச்சு? அங்கே குடிக்கிற தண்ணீரில் மனித மலம் கலந்து இன்றைக்கி யார் குற்றவாளி? அதில் என்ன நடவடிக்கை எடுத்தது தமிழக அரசாங்கம், திமுக அரசாங்கம்? அதில் யார் கைது செய்யப்பட்டிருக்காங்க? ஒரு சின்ன கிராமத்தில் மிகப்பெரிய கிரைம் நடந்திருக்கு. அதை வெளிக்கொண்டு வருவதில் என்ன தயக்கம் திமுக? ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு என்ன தயக்கம்? யாருக்காக அச்சப்படுகிறார் ஸ்டாலின் அவர்கள்? இதை கேட்டால் இது குற்றமா? நாங்குநேரியில் என்ன நடந்தது? நாங்குநேரியினுடைய கொலைகளுக்கெல்லாம் ஜாதிய பாகுபாடு காரணம் இல்லையா? அப்போ அதை ஆளுநர் சுட்டி காட்டாமல் எப்படி இருப்பார்? இவர் தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் வந்த ஆளுநர்களில் மிகவும் பொறுப்பாக எல்லா அரசினுடைய தவறுகளை சுட்டி காட்டுறதா ஆளுநருடைய கடமையை